நேரிலே தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் நடத்தி வரும் தாக்குதல் அதிகரித்துக் கொண்டே போகிறது. சற்று நேரத்திற்கு முன்னர் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படை வீரர்களின் இதுபோன்ற தாக்குதலால் மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மீனவர்கள் மீது நடத்தப்பட்டு வரும் இந்த தாக்குதல் குறித்து தொலைபேசியின் வாயிலாக தகவல்களை தருகிறார் எமது ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் மகேஸ்வரன். அவரோடு இது குறித்து பேசலாம். வணக்கம் மகேஸ்வரன். வணக்கம் தாஸ். மீண்டும் அட்டுடைத்தை கட்டுப்படுத்தி விட்டிருக்கும் இலங்கை கடற்படையினர் மேற்கொண்ட விஷயங்கள் என்ன சொல்லுங்க மகேஸ்வரன். நேற்று ராமேஸ்வரத்தில் இருந்து சுமார் 500 மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இவர்கள் இன்று அதிகாலை கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படை மீனவர் சங்க தலைவர் எமரிட்டு படகு உட்பட ஒரு 10 மேற்பட்ட படகுகள் மீது தாக்குதல் நடத்தி அவருடைய இலங்கை கடற்படையின் கப்பலை வைத்து மோதியுள்ளது. இதில் சுமார் 10 படகுகள் சேதமடைந்துள்ளன. அது மட்டுமல்லாது 20 மேற்பட்ட படகுகளின் வலைகளை வெட்டியதும் அந்த மீனவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளன. இதனால் பலத்த காயங்களும் தற்பொழுது ராமேஸ்வரம் மீனவர்கள் கரை திரும்பி கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தியே இலங்கை கடற்படை வருகின்றது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்ட மீனவர்கள் 98 பேர் தற்பொழுது விடுவிக்கப்பட்டு நேற்றுதான் 21 ராமேஸ்வரம் மீனவர் நேற்று நள்ளிரவு தான் கரை திரும்பினர். கரை திரும்பிய ஒரு 24 மணி நேரத்திற்குள் அடுத்த கட்ட நடவடிக்கையை தாக்குதலை தற்பொழுது இலங்கை கடற்படை மேற்கொண்டுள்ளது. ஜெனிவாவில் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்திற்கு இந்தியா வாக்களிக்காததால் மீனவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்ட இந்த நேரத்தில் தற்பொழுது மீண்டும் இலங்கை கடற்படை மீனவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளது. மகேஸ்வரன், ஏற்கனவே உறுதி வைத்த 98 மீனவர்களை வந்து இன்னும் முழுவதுமாக விடுவிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் மீண்டும் அவர்களால் இந்த ஏற்படுத்திருக்கும் இந்த தாக்குதல், இந்த பிரச்சனைகளை அங்க இருக்கக்கூடிய மீனவ கிராம மக்கள் எப்படி பாக்குறாங்க மகேஸ்வரன்? ஏற்கனவே இலங்கை சிறையில் மீனவர்களை விடுவித்தால் மட்டும்தான் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இலங்கையில் நடக்கும். இந்த அந்த பேச்சுவார்த்தையில் தமிழக மீனவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று தமிழக முதல்வர் ஏற்கனவே அறிவித்திருந்தால் அதன் காரணமாக சிறையில் இருந்த மீனவர்கள் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டனர். அதன் பின்பு சிறை பிடிக்கப்பட்ட மீனவர்கள் தற்பொழுது ஜெனிவா தீர்மானத்தில் இந்தியா புறக்கணித்தின் காரணமாக விடுவிக்கப்பட்டு இன்னும் முழுமையாக கரை திரும்பவில்லை. தொடர்ந்து இப்படி கரை திரும்பாத காரணத்தினால் இருந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இலங்கை கடற்படை தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றது. இந்த மீனவருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய இந்த செயலில் இலங்கை கடற்படை ஈடுபட்டு வருகின்றது. தற்பொழுது April 1 துவங்கிவிட்டது. இன்னும் 14 நாட்கள் மட்டுமே இந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்வார்கள். அதன் பின்பு April 15 முதல் அரசின் தடைகாலம் வந்துவிடும். அந்த 1.5 மாத காலம் மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார். இந்த காலங்களாவது அரசு அவர்களுக்கு முழுமையான நிவாரணத்தை வழங்க வேண்டும். இந்த 14 நாட்களாவது மீனவர்கள் நிம்மதியாக மீன்பிடிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிகமான அந்நிய செலாவணியை ஈட்டு தரக்கூடிய இந்த மீனவ தொழில் தொடர்ந்து நலிவடைந்து வருவதாகவும் தற்பொழுது இந்த தாக்குதல் காரணமாக ராமேஸ்வரம் மீனவர்கள் ஒரு பதற்றத்தில் இருக்கின்றனர் சார். மகேஷ், தற்போதைய இந்த தாக்குதலுக்கு சொல்லப்படுகின்ற காரணம் என்ன மகேஷ்? குறிப்பாக காரணங்கள் சொல்லி இலங்கை கடற்படை தாக்குவதில்லை. தொடர்ந்து எல்லையை மீறி வருவதாகவே அவர்கள் தாக்குதல் நடத்துகின்றனர். ஏற்கனவே இரட்டை மடி தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்துவதால் தான் நாங்கள் வந்து தாக்குதல் நடத்துறோம் சிறைப்பிடிக்கிறோம் அப்படின்னு ஒரு காரணத்தை இலங்கை கடற்படை சொல்லி வந்துச்சு. ஆனா தற்போது அதுக்கு நாட்டுப்படகு மீனவர்கள் ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபபுரம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள நாட்டுப்படகு மீனவர்கள் இரட்டை மடி மற்றும் தடை செய்யப்பட்ட வலைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்பொழுது மீன்வளத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வர சூழ்நிலையில் தற்போது விசைப்படகு மீனவர்கள் அந்த தடை செய்யப்பட்ட வலையை அதிகம் பயன்படுத்துவதில்லை. ஆனாலும் எல்லை தாண்டி வந்ததாகவே தற்போது அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றது. கடந்த வாரம் தான் துப்பாக்கிச்சூடு நடத்தியது. தற்பொழுது மீண்டும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி ஒரு 20 மேற்பட்ட மீனவர்கள் காயமடைந்துள்ளனர். மகேஷ், தற்போதைய தாக்குதல் குறித்து மீன்வளத்துறை அலுவலகத்திற்கு வந்து தகவல் கொடுக்கப்பட்டு விட்டதா, இல்ல அந்த அதிகாரிகள் என்ன விதமான பதில் சொல்றாங்க மகேஷ்? இப்பதான் மீனவர்கள் தொடர்ந்து கரை திரும்பி கொண்டிருக்கின்றனர். இனிமேல் தான் மீனவர்கள் மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசாரிடம் புகார் அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மகேஷ். அதாவது மீண்டும் தன்னுடைய அட்டுடயத்தை கட்டுப்படுத்திவிட்டிருக்கும் இலங்கை கடற்படையினரின் தற்போதைய தமிழக மீனவர்கள் குறித்தான தாக்குதல் குறித்து நீங்கள் வழங்கிய பல்வேறு தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரன். நன்றி தாஸ்.